ஹாய் வர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்சி தமிழ் சேனல். நான் தான் உங்கள் சிக்கிறேன் சொல்லியிருந்த நம்ம இங்கே வந்துருக்கேன். நம்ம வந்து இப்போ எக்ஸ்போலாம் இருக்கும். ஸோ இது வந்து என்னைக்கு எடுத்த வீடியோ தான், இது வந்து நேற்று கெடுத்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து சைனா பேவிலியனில் இருக்கும். ஸோ சைனா பேவிலியன் பார்க்கே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ எல்லாரும் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இடமே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் சைனாவோட பிரசிடென்ட் வந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நிறையா வீடியோஸ் வருது. அது இல்லாமல் ஒரு பெரிய பெயிண்டிங் நின்றுது, அதுக்குள்ளே எடுத்து நாங்கள் ஐ மீன் அதுக்குள்ளே நின்று போட்டு தான் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட் சேட்டலைட் நம்ம அதில் தான் வச்சுருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக அழகாக இருந்துச்சு. எல்லாமே பெரிய ஸ்க்ரீனில் மூணை பற்றி, மாஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம சைனாவோட ஃபியூச்சர் மிஷின்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூம் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனாக தான் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து சைனாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. அதே ரூமில் ஒரு ரோபோட்டும் இருந்தது, அதுக்கு சேர்ந்து நாங்களும் ஃபோட்டோஸ் நிறையா எடுத்தோம். அப்புறம் ஸ்பேஸ் காரியடோர்னு ஒரு காரியடோர் இருந்துச்சு. அது வழியாக நாங்கள் நடந்து போகிறப்ப நிறைய பெயிண்டிங்ஸ் ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ நெக்ஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா பேர் ஸ்க்ரீனில் ஒரு கார் பற்றி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக்கல் கார் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லித்தியம் பேட்டரிஸ் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லித்தியம் பேட்டரிஸ் தான் இந்த எலக்ட்ரிக்கல் காரில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெயினோட மாடல் இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருந்தது. எல்லாமே இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும்னு இங்கே பார்த்தீங்கன்னா அதே ரூமில் இருந்து ஒரு மாடல் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியோட மாடல் மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல கரெக்டாக என்ன மாடல்னு. அதனால் ஏதோ ஃபேக்ட்ரியோட மாடல் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அங்கங்கே ஷிப்ஸ் போகிற மாதிரி, காசு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் பண்ணிச்சுக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிற வழியில் போயிட்டு இருக்கப்ப இந்த சைட்டில் நிறையா விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப அழகாக, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தெரிஞ்சுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரோட மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையான காரம் இல்லை அதோட மாடலாக தெரியல. அதனால் இது ஃபியூச்சரில் வரக்கூடிய காரன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் காரோட லுக்கே ரொம்ப ஸ்டைலிஸ்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் அதுக்கு கூட சேர்ந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த பாண்டாஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அங்கங்கே பாண்டாஸ் போகிற மாதிரி கேட்குறாங்க. இது பார்த்தீங்க எனக்கு எது நான் வந்துச்சுன்னா குங்ஃபு பாண்டா தான் நான் வந்துச்சு. ஏன்னா குங்ஃபு பாண்டாவில் அந்த பாண்டாஸ் பற்றி சொல்லுவாங்களே. ஸோ அது இதை பார்த்தியுமே எனக்கு அதான் நான் வந்துச்சு. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம்.
ஸோ இது வந்து என்னாகலாம், இது வந்து என்ன எக்ஸ்ட்ரீம்ங்கிறதாகலாம். இந்த அதிக நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன பொருள்லாம் வேணும், காய்கறி பாலுந்தி இல்லாட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணணும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ண சொல்லுது, நானும் கிளிக் பண்ணேன். ஸோ அதை கிளிக் பண்ணுமே நம்ம என்னென்ன பொருள் தான் கிளிக் பண்ணமோ அது எல்லாமே வரும், அதோடய ப்ரைஸ் வரும். ஸோ நம்ம வந்து நம்ம அட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுவாங்களாம், அங்கே நம்ம காசு கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம எப்படி அமேசான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ இருக்குது, ஸோ இது வந்து அப்படியே அந்த பேண்டோட ஃபேஸ் வச்சுட்டு இருக்குது. ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, நாங்களும் சில ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுமாதிரி அந்த ரோபோட் வந்து ஃபேஸ் நிச்சு எல்லாமே சில கும்ஃபு ஸ்டெப்ஸும் போட்டுச்சு. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி இந்த ரோபோட் வந்து சில கும்ஃபு ஸ்டெப்ஸ் தான் போட்டுச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் ஃபாஸ்ட் மோஷனில் போடுறேன், ஏன்னா அந்த ரோபோட் வந்து உண்மையாக கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிச்சு. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட் மோஷனில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒரு கும்ஃபு ஸ்டெப் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் திடீர்னு தியேட்டருக்குள்ளே உட்காந்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தியேட்டர் தான், ஆனால் இது வந்து அந்த சைனா பேவலிங்குள்ளேயே இருக்குது. இது டோட்டலி ஃப்ரீ, இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான், ஒரு பெரிய ஃபிலிம் தான் இல்லை, ஒரு 10 minutes 15 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம், இதே ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்தப்ப ஒரு ஸ்க்ரீன் ஒரே ரூம் தான் நாங்கள் நினச்சோம், ஏன்னா ரெண்டு சிலுமே கருத்து வச்சு முடிந்தாங்க, அது ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸே வீட்டில் இருந்தது. ஸோ நான் வந்து அதை இப்போ சொல்ல நினைப்பில்லை, நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் தெரியும். ஸோ ஒரு ஸ்க்ரீனாக இருந்தது, திடீர்னு மூணு ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. எப்படி மூணு ஸ்க்ரீன் ஆயிடுச்சுதான், நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் முதல்ல தீட்டுக்குள்ளே போகிறப்ப ரெண்டு சைடுமே கர்ட்டன் வச்சு முடிந்தாங்க, அப்புறம் அந்த கர்ட்டன் வந்து கீழே வந்ததுமே ரெண்டு சைட்லையுமே மக்கள் உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு தியேட்டரில் மூணு தியேட்டர் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு இருந்துச்சுன்னா அந்த மூணு ஸ்க்ரீனுமே மேலே போய் ஒரு மெயின் ஸ்க்ரீன் வந்துச்சு, அதுவும் அந்த மூணு தியேட்டருமே ஒரே தியேட்டர் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்ரியேட்டிவாக தெரிஞ்சுது. அதுமாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு ஸ்பேஸை பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி எல்லாத்துலேயும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் சைனீஸ் ஷார்ட் ஃபிலிம், ஸோ சைனீஸில் தான் இருக்க போதும் நினச்சா இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே புரிஞ்சது, எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ மேலே என்ன கலர் கலராக தெரியுது, இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜெட்லைனோட ட்ரெயில். ஸோ நாங்கள் வெளில வந்தப்போ நிறையா குரூப் ஆஃப் ஜெட்லைன்ஸ் வந்து நிறைய ஏ ஷோ நடத்திட்டு இருந்தாங்க, எங்களால் கரெக்டாக அந்த ஜெட்லைன் வந்து கேப்சர் பண்ண முடியல, ஆனால் இந்த ட்ரெயில்ஸ் மட்டும் கேப்சர் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து நைட் டைம், இது வந்து இங்கே தான், இது வந்து சைனா பேவலியனுக்கு மேலே நிறைய ட்ரோன்ஸ் வச்சு அவங்க வந்து ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்பவே அழகாக, கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லாக ட்ரோன்ஸ், ஸோ பறக்கிற ட்ரோன்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க.
இத பாத்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி டோன்ஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஸ்னோ ஃப்ளேக்கோட ஷேப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அப்படியே ரொட்டேட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரீ, அதாவது ஒரு மரத்துல ஷேப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பிளானட்டை சுற்றி ஒரு ரிங்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சாட்டர்னோட ஷேப் பண்ணி பண்ணியிருக்காங்க. சாட்டர்ன் பிளானட்டோட ஷேப் அது வந்து ரெயின்போ கலரில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கடைசியில் எல்லாமே ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து அப்படியே ஆஃப் ஆகி ஒன்று ஒன்றா கீழே போயிட்டு இருக்கு.
ஸோ வீடியோ எந்திருக்கு வந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மக்கமாக இந்த விளாக் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.